the bell icon on YouTube and don't miss another update. சீனாவை பத்தி பாசிட்டிவான நியூஸ் வந்தாலே உண்மையாவே களத்துல வேற ஏதோ நடக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இல்லாட்டி களத்துல நடக்கிறதுக்க மிகைப்படுத்தி காட்டப்படுதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்ப சீனா இந்தியாவை நோக்கி மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்குங்கிறது உண்மையான ஒரு நியூஸ் தான். அதுக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த வசதிகள், சுரங்க வேலைகளை பத்தி பெருமையா பல ஆர்டிகல் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே களத்துல என்ன நடக்குது அப்படின்னா வித்தியாசமான ஒரு சூழ்நிலை தான் இப்ப களத்துல இருக்கு. இதே போல பணிக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சீனா கிட்ட ஹைடெக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அதை வச்சு வீரர்களை காப்பாத்திடுவாங்கன்னு பல கட்டுரைகள் வந்துச்சு, பல போட்டோக்கள்லாம் வந்துச்சு. உண்மையிலேயே சீனா இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். அதுக்கடுத்து சுரங்க விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். குளிர்காலம் ஆரம்பிக்க போது அப்படின்னு ரொம்ப நாட்களாகவே பேசிகிட்டு இருந்தாலும் இப்போ -20 அந்த பகுதிகளில் போயிருச்சு. இந்திய வீரர்கள் அந்த பகுதியில் பழக்கப்பட்டிருந்தாலுமே அந்த சூழ்நிலை ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அதை எதிர்கொண்டு இப்போ நம்ம ஆர்மி அங்கே ஸ்ட்ராங்கான ஒரு இடங்களில் நின்றுக்கிட்டு இருக்கு. சீனாவை பொறுத்தவரை குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சுருண்டு மயங்கி விழுந்த விஷயங்களை தொடர்ந்து பார்த்தோம். அதுலேருந்து தப்பிக்கிறக்காக ஹாஸ்பிட்டல் அதே பகுதிகளிலே அமைச்சாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பண்ணி திருப்பி வீரர்களை சுழற்சி முறையில் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. எது பண்ணாலுமே பயன் இருக்கா அப்படின்னு கேட்டால் பயன் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா தினமும் ஒரு வீரர் அங்கே செத்து போகிறாராமா, வெறும் குளிர்காலத்தினாலேயே குளிர் தாங்காமையே தினமும் ஒரு வீரர் சராசரியாக சாகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குளிர் தாங்கலை அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். ஆனால் பெரிய அளவில் இவங்க அவங்களுக்கான ட்ரெஸ்ஸும் டெண்டும் கொடுத்தாங்களே அப்படின்னு பார்த்தா சீனா உலகம் பூரா டூப்ளிகேட் கொடுத்த மாதிரி அவங்களோட வீரர்களுக்குமே டூப்ளிகேட் தான் அமைச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த டெண்டுகள் எதுவுமே 12,000 மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்மி ஆள்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய டெண்டுகள் புறமே சுமார் 8,000 உள்ள குளிரைத்தான் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் தந்திருக்காங்க. இது முதல் நெகட்டிவாக சொல்லப்படுது. அதுக்கடுத்து ஏற்கனவே பயிற்சியில் இருந்த வீரர்களை எல்லாம் மாற்றிட்டு புதுசான வீரர்களை தான் அனுப்பிச்சிருக்காங்க. இது ரெண்டுமே அவங்களால தாங்க முடியலை. இப்போ தான் புதுசாக டெண்டர் போட்டு அந்த பணிகளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 15,000 வரையும் தாங்கக்கூடிய அந்த டெண்டுகளையும் ட்ரெஸ்ஸுகளையும் அமைச்சு அந்த வீரர்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஆயத்தம் ஆகிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு டிலே கழித்து இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னால் இவங்க வேற ஏதோ ஒரு திட்டம் வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வேளை பின்வாங்கலாம்னு வச்சிருக்கலாம். அதனால தான் வீரர்களுக்கு ஏற்கனவே கையில் இருந்த இந்த எக்யூப்மெண்ட்டை மட்டுமே டிரான்ஸ்ஃபர் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ விஷயம் ரொம்ப தெளிவாயிருச்சு. இந்தியா எதுவுமே விட்டு கொடுக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் விட்டு கொடுக்கக்கூடாது, அசிங்கம் ஓரளவுக்கு அந்த இடத்துல இருந்தரலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிற முடிவு வந்தனால தான் ஏறக்குறைய புதுசாக எக்யூப்மெண்ட்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாலே நிலைமை மோசமாகிச்சு. -20 போனதில் தினமும் ஒரு வீரர்கள் சாகக்கூடிய விஷயம் இப்போ ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தாய்வான் மீடியாவில் தான் ஃப்ளாஷ் ஆகும். வேறு யாருக்கும் பெரிய அளவில் அக்சஸ் கிடைக்காது. ஆனால் சீனா எவ்வளவு தான் மறைச்சாலும் தாய்வான் மீடியாக்கள் ஓரளவுக்கு அக்சஸ் எடுத்து இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்துடுவாங்க. அதில் தான் சீனாவுக்கு மிகப்பெரிய தலைவலிகளே இருக்குது. இதே போல தான் பூட்டான் பகுதிகள்லையும் ரொம்ப பெரிய அளவில் ட்ரூப்ஸை கொண்டு வரதுக்கான அவங்களோட எப்பவும் பண்ணக்கூடிய அந்த ரோட்வே சிஸ்டம்லாம் பலமாக பண்ணி வச்சுருந்தாலுமே அந்த பகுதிகளில் சுரங்கம் தோண்டி அதுக்குள்ளே ஆர்மியை போய் சேஃபாக நிற்க வச்சுக்கிறது, அதாவது ஒரு போர் அப்படின்னு வரும்போது எதிரிகள்கிட்டருந்து தப்பிக்கிறக்காக ஆர்மியை ஃபுல்லாக அண்டர் கிரவுண்ட்குள்ளே கொண்டு போயிட்டு திருப்பி வெளியில் கூட்டிகிட்டு வருது. அதே சமயம் எதிரியை சுற்றி வளைச்சு அந்த சுரங்கத்து வழியாக வந்து தாக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பெரிய அளவில் ட்ரூப்ஸையும் ஆயுதங்களையும் மறைச்சி வச்சுக்கலாம். எவ்வளவு பெரிய பாம்பு போட்டாலும் அந்த பகுதி சேதாரம் அடையாத கூடிய அளவுக்கு அந்த கட்டமைப்பெல்லாம் அமைப்பாங்க. இது எல்லா நாடுகளும் செய்யக்கூடிய விஷயம்தான். இதில் வெற்றி கண்ட நாடு பட்டியலில் சீனாவுமே வந்துடும். அவங்க 2nd உலக போரில் இதைத்தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அவங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் கிடச்சிச்சு. இந்த பணிகளை பூட்டான் எல்லையோரம் பண்ணி வச்சிருக்கிறதாக தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. அதே சமயம்தான் இதே பணிகள் இதே சிஸ்டத்தை சீனாவோட எல்லை முழுவதும் லடாக்லேருந்து எல்லை முழுவதுமே இந்தியா பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமாக இந்திய சீன எல்லை அந்த 3 பாயிண்ட்லையும் இருக்கக்கூடிய பல்வேறு அக்சஸ்லையும் இதே பணிகள் இந்தியன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய கடுமையான ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது சீனா இந்த வழியை தான் கையாளும். ஏன்னா அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிக்கலாம்னா 2nd உலக போரில் இந்த சுரங்கங்கள் வழியாக
அவங்க மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஆதாயம் அடைஞ்சாங்க. அதனால இதை கையில் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சனால தான் இந்தியன் ஆர்மி ஏற்கனவே இதே வடிவத்தில் பல கிலோமீட்டருக்கு அடியில் நல்ல அகலமான சுரங்கப்பாதைகள் அமைச்சு அதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதாவது எவ்வளவு தூரம் வச்சுருக்காங்கங்கிற விஷயம் வெளியில் தெரியலை, எங்கெங்கே இந்த மாதிரி சுரங்கங்கள் அமைச்சிருக்காங்கங்கிற விஷயமும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் பெரிய அளவில் ட்ரூப்ஸை அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய அளவுக்கு வச்சுருக்காங்க. ஏறக்குறைய எல்லை பகுதிகளில் முக்கியமான இடங்களில் பூராமே அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதான் சீனாவுக்கு மிகப்பெரிய அச்சமாக இருக்குது. காரணம் இதோட ஸ்ட்ரென்த்து நல்லாவே சீனர்களுக்கு தெரியும், ஆதாயம் அடைஞ்சதும் சீனர்கள் ஒரு காலத்தில். அதனால இந்த வழிமுறையை இந்தியா இவ்வளவு சீக்கிரம் கையில் எடுப்பாங்க அப்படின்னு சீனா எதிர்பார்க்கலன்னு சொல்லப்படுது. எது எப்படினாலும் சரி, இந்தியா அடிக்கு அடி அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்குது, அதுலேயும் ஒரு படி முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறனால தான் பெரிய அளவில் அவங்க ட்ரூப்ஸை கொண்டு வரதுக்கு ரெடி பண்ணால் அருணாச்சல பகுதிகளில் நம்மளால ரயில்வேயோ ரோட்வேயோ நம்ப முடியாதுங்கிறனால தான் அந்த டனல் ப்ராஜெக்ட் பூராமே எடுத்து நம்மளோட வீரர்களை அந்த பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எல்லா வழிகளையும் பார்த்தாங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பூட்டானில் இவங்க இப்போ சுரங்கங்கள் அமைச்சு அந்த பக்கம் ட்ரூப்ஸை பெரிய அளவில் மொபிலைஸ் பண்ணலான்னு நினச்சா அதுக்கு முன்னாலேயே அந்த பகுதிகள் சுரங்கங்கள் ஏற்படுத்தியாச்சு அப்படிங்கிற நியூஸும் வெளியில் வருது. இது எல்லாமே எவ்வளவு நாட்கள் சண்டை நீடித்தாலும் சரி இந்தியா தயாராக இருக்குது, ரொம்ப சுலபத்தில் விடாது, ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி தான் இந்தியா போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் எடுத்து காட்டப்படுது.